திருவண்ணாமலையில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் அதிகாலையிலேயே பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரம் என்ன? திரு அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இன்றைக்கு மகாதீபம், கார்த்திகை மாதம் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கின்றது. இதற்காக காலை 4 மணியளவில் கீழே இருக்கக்கூடிய கோயிலில் பரணி தீபம் 4 மணியளவில் ஏற்றப்பட்டிருக்கிறது. 2668 அடி மலை உச்சியில் கிட்டத்தட்ட பெரிய கொப்பரையில் கிட்டத்தட்ட 1000 மீட்டர் காடா துணியில் அந்த திரி, விளக்குடைய திரி இருக்கும். பிரம்மாண்டமான அக்னி தலமாக பார்க்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக முதன் முறையாக வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்திற்குட்பட்ட கிட்டத்தட்ட 13 எல்லைகளில் வந்து போலீஸார் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம கூட நேற்றைக்கு சென்னையிலிருந்து வரும்பொழுது விழுப்புரம் மாவட்ட எல்லையிலும், அதே போல் இங்கே நகர எல்லையான திருவண்ணாமலை நகரத்திற்கு உள்ளே வரும்போதும் காவல்துறையினர் வெளி மாவட்டத்தினரை உள்ளே விடுவதில்லை. ஆதார் கார்டு உள்ளிட்ட ஓட்டர் ஐடி உள்ளிட்ட வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான், இங்கே இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இவங்க உள்ளே வர அனுமதிக்கிறாங்க. வழக்கமாக இந்த தெருவில் நம்ம கோயிலுடைய பிரதான வாசலுக்கு வெளியே இருக்கிறோம். வழக்கமாக காலை நேரங்களிலே வந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருப்பார்கள். இந்த முறை மக்களும் குறிப்பாக பக்தர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இது கொரோனா வைரஸ் பரவல் குறித்து ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் 3000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவராஜ் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறார். இருந்தாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து பக்தர்கள் வரத் தொடங்கி இந்த கார்த்திகை மகாதீபத்தை தரிசிப்பதற்காக இங்கே குறிப்பாக கிரிவலப்பாதையில் உள்ளூர் மாவட்டத்திற்குரிய பக்தர்கள் மட்டும் தற்பொழுது கிரிவலப்பாதையில் கிரிவலம் செல்வதற்கு, வழக்கமாக வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது கிட்டத்தட்ட இந்த மலையை சுற்றிலும் இருக்கக்கூடிய 12 கிலோமீட்டருக்கு கிரிவலம் செல்வது வழக்கம். அதற்கும் இந்த முறை தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் பக்தர்கள் வழக்கமான உற்சாகத்துடன் இந்த மகாதீபத்தை கொண்டாடுவதற்காக காத்திருக்கிறார்கள். ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.